రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజైగ్మరుగ్మ వ్యామోహరస్తరితరాణి త్రిణాయమేన అస్మద్గురోర్భగవతో శిరే కసింధో రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువదయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానహం ఆద్యస్య నక్కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తరంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధన్ భూతం సరస్త మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాగాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరా అంగుషముని ప్రణతోస్మి నిత్యం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యోంత ప్రవిశ్య మమవాచ మిమాం ప్రసూప్తాం సంజీవయత్యకిల శక్తిధరస్వధామ్నా అన్యాస్తహస్తశరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై శ్రీమన్నూతన రంగనాథతిరాడ్ అబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారితిరాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సందేశా లక్ష్యాత్మయోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశమణం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యమాగీష యోగీంద్ర హయాస పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వహంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం శ్రీమతే శ్రీలక్ష్మీహవదన దివ్య పాదుకా సేవక శ్రీమదభినవ వాగీష బ్రహ్మతంత్ర స్వతంత్ర పరకాల యతీంద్ర మహాదేశికాయ నమః శ్రీరంగవీర రఘుపుంగవ వేదమౌళీ గుర్వీటతీంద్రకరుణ పరిణామబోధం శేషాచలేసు చిరబోధిత ఛాత్రబృందం శేషాద్రినాథ గురువర్యమహం ప్రపద్యే శ్రీమతే శ్రీవాచ్య శేషాద్రియార్య మహాగురవే నమః నీలాతుంగస్తనగిరితటీ శుబ్ధముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతిశతశిర సిద్ధమధ్యాపయంతి స్వోచిష్టాయాం సజనగలితం యాబలాద్ ఘృత్యభుంక్తే గోదాదశ్రీ నమైరమిదం భుజ ఏవాస్తు భూయ అన్నవయల్ పుదువై అండాళ్ళరంగర్కు పన్నిదిరువల్పావి ఇనిసయాల్ పాడి కొడుతాల్ నర్పామాలై పూమాలై సూడి కొడుతాళై చొల్లు సూడి కొడుతొడరుడియే తొల్పావై పాడియరుల వల్ల పల్వలయాయ్ నాడి నీ వెంకడవర్కెన్న విధి ఎన్నయం మహాత్రం నాంకడవా వన్నమే నల్గు நேற்றைய தினம் திருப்பாவையனுடைய அவதாரிக்கையில் நாம் பல விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு தனியன்களுடைய வியாக்கியானம் யதாவகாசம் பார்க்கலாம். நீலா துங்கஸ்தனகிரிதடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் పారార్థ్యం స్వం శృతిశత శిర సిద్ధమధ్యా భయంతి స్వోచిష్టాయాం సజనగలితం యాపలాద్ కృత్యభుంక్తే గోదాతస్య నమైదమిదం భూయేవాస్తు భూయ. ఇది భట్టర్ పన్న తనియన్. తనియన్ అప్పుడినాల్ ఇంద గ్రంథతునుడియ కర్తా యారు, గ్రంథతుల సొల్లపట్ట విషయం ఎన్న, இதனால் இந்த கிரந்தத்தினால் லோகத்துக்கு என்ன பிரயோஜனம் ஏற்படும், இதையெல்லாம் சொல்கிறதுக்கு தான் தனியனுடைய காரியம். இது இந்த தனியன் பண்ணுறதுக்கான காரணம், கிரந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயம் பூர்த்தியாக சாமூகிகமாக ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த அர்த்தத்தை முதல்லையே அந்த கர்த்தாவை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் தனியன். பிரபந்தங்களுக்கு அனத்தியன காலம் உண்டு, ஆனால் தனியனுக்குன்றது அனத்தியன காலம்லாம் கிடையவே கிடையாது. தனியன் எப்போ வேணாலும் நாம் அனுசந்தானம் பண்ணலாம். அப்பேற்பட்ட வசத்தியான இந்த தனியனை வராக ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையை பற்றி பட்டர் அழகாக சம்ஸ்கிருதத்தில் சாதித்தார். இந்த திருப்பாவை அப்படின்றது வேதமனைத்துக்கும் வித்தாகும். நேத்தே நம்ம பார்த்தோம், வேதமனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவையை எப்படி பிரிச்சிருக்காள் ஆண்டாள் அப்படின்றத இந்த நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டின்ற ஒரு ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம்.
நேற்றே பார்த்தோம் வைஷ்ணவம் வா திரிகபாலம் அப்படின்னு. நாச்சியார் 30 பாசுரங்களே வேதத்தில் சொல்லப்பட்டபடி 3 கபாலங்களாக பிரித்து எப்படி அந்த யஜ்ஞத்தில் திருவிக்ரமனுக்கு ஹவிஸ் பாகத்தை கொடுக்கணுமோ அதுபோல் நாச்சியாரும் இந்த 3 பத்துகளாக பிரித்து, இந்த 3 பத்துகளில் முதல் 10 திருவிக்ரமனுக்கும் 2வது 10 திருவிக்ரமன் 3வது 10 திருவிக்ரமனுக்கும் தனித்தனியாக பிரிக்கிறாள்னு பார்த்தோம். முதல் 10 ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, 2வது 10 அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த, 3வது 10 அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றின்னு 3 விதமாக நாச்சியாரும் திருவிக்ரம அவதாரத்தை வேதத்தில் சொல்லப்பட்டபடி போற்றுகிறாள். வேதம் என்ன சொல்லித்தோ அதுதான் அப்படியே இங்கே திருப்பாவையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஏவ லௌகி ஏவ வைதிகாக சயவ லௌகிக்காகான்னு வாக்கியங்கள் கூட இதுக்கு பிரமாணமாக இருக்குது. வேதம் 4 நமக்கெல்லாம் தெரியும், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ருக்வேதத்திலிருந்து மகரிஷிகள் கஷ்டப்பட்டு 21 சாக்கைகளை கடைந்து எடுத்து அதிலிருந்து ஒரு 8 அக்ஷரங்களை எடுத்துக்கிறார். அதே மாதிரி ரொம்ப காட்டின்யமான யஜுர்வேதத்திலிருந்து கடைந்து அதிலிருந்து ஒரு 8 அக்ஷரங்கள். பெருமாளே வேதானாம் சாமவேதோஸ்மின்னு சொல்லியிருக்கான். சாமவேதம் ரொம்ப வசத்தியானது, ஹா உஹான்லாம் பதங்களை கொண்டது. அந்த வேத கான ரூபமான அந்த வேதத்தை பரமாத்மா வைகுண்டத்தில் சர்வதா கேட்டுருக்கான்றது பெரியவா சீசூக்திகள் வாயிலாக நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட சாம வேதத்திலிருந்து ரிஷிகள்லாம் அத்தியாஸ்திரியமான ஒரு 8 அக்ஷரங்களை எடுத்துக்கொண்டார். இந்த 3 வேதத்துக்குள்ளேயே அதர்வண வேதமும் அந்தர்கதம். ஆகையினால 3×8 பார்த்தால் 24 அக்ஷரம். 24 அக்ஷரங்களை காயத்ரி சந்தசா நமக்கெல்லாம் கொடுத்துருக்கா. திரிபதா காயத்ரி நான் அஷ்டாட்சரா காயத்ரின்லாம் சொல்லப்படுறது, அதுதான் காயத்ரி மந்திரம். மனுவே சொல்கிறார், திருப்பிய ஏவத்து வேதேபியா பாதம் பாதம் அதூதகம்னு மனுஸ்மிருத்திலே வருது. அதனால் காயத்ரி மந்திரமானது 3 வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு நமக்கெல்லாம் தெரிகிறது. காயத்ரி காயந்தம் திராயத்தேதி காயத்ரின்னு காயத்ரியினுடைய ஒரு விக்கிரக வாக்கியம். சுஸ்வரத்தோடு நாம் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணும். அப்படி உச்சரிக்கிறவாளை காப்பாற்றுறாள் காயத்ரி அப்படின்னு காயத்ரி சந்தசாம் மாதா அப்படின்னே நாம் நியாசம் பண்ணுறோம். முதல் 8 சுருக்கி பார்த்தால் பூஹு அப்படின்னு வரும். 2வது 8 சுருக்கி பார்த்தால் புவஹா அப்படின்ற சப்தம் கிடைக்கும். 3வது 8 சுருக்கி பார்த்தால் சுவஹான்னு கிடைக்கும். அதுதான் பூஹு புவ சுவஹா அப்படின்னு வியாகிருதிகள் மந்திரமாக இருக்குது. இது எப்படி பூஹு புவஹா சுவஹான்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி வேதத்திற்கெல்லாம் முதல் சந்தசாம் பிரணவோ யதா அப்படின்னு காளிதாசனே சொல்கிறான். சந்தஸ்க்கு வேதத்துக்கு எப்படி பிரணவமோ அப்படின்னு சொல்கிறதுனால பிரணவம் இங்கே ரொம்ப வசத்தி. பிரணவம் அகாரம் உகாரம் மகாரம்ன்ற 3 எழுத்துக்களால் ஏற்பட்டதுன்னு நமக்கெல்லாம் ஸ்பஷ்டமாக தெரியும். அகாரம் சாக்ஷாத் பெருமாளை குறிக்கக்கூடிய சொல், உகாரம் மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய அக்ஷரம், மகாரம் ஜீவாத்மாக்களை குறிக்கக்கூடியது. அக்ஷரானாம் அகாரோஸ்மி அப்படின்னு பெருமாளே சொல்கிறான். அதனால் நாச்சியாரும் முதல் 10 அகாரத்தினுடைய பெருமைகளையும், கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோன்னு அகாரத்தினுடைய பெருமைகளையும், 2வது 10 உகாரத்தினுடைய ஒரு அழகான அர்த்தங்களையும், குத்து விளக்கறிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறின்னு மகாலட்சுமியுடைய ஒரு வைபவத்தையும், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம்லாம் மகாரத்தினுடைய ஒரு அழகான அர்த்தங்களையும் 3வது 10 தெரிவிக்கிறாள். ஆ அப்படின்றது விஷ்ணுவை குறிக்கக்கூடிய சொல்னு சொன்னோம். திருக்குறள்லேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு திருவள்ளுவரும் அ அப்படின்ற அந்த அக்ஷர ரூபியாக இருக்கக்கூடிய நாராயணனை மங்களமாகவே எடுக்கிறார். அதனால தான் நமக்கு நாராயணனுடைய சுரூப ரூப குணங்கள்லாம் இந்த முதல் 10 நாச்சியார் ஸ்பஷ்டமாக விவரிக்கிறார். உ அப்படின்றது மகாலட்சுமியை சொல்கிறதுன்னு சொன்னோம்.
பிரணவத்துடைய கீதோபதேசமாக இருக்கக்கூடிய சாந்தோக்கிய உபநிஷத்துலேயும் பார்த்தால் உத்கீதம் பிரணவம் அப்படின்னு மகாலட்சுமி உபாசிக்கப்படுகிறாள். இது நம்மாழ்வாரம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதொழு என் மனனேன்னு திருவாய்மொழியில் முதல் பிரபந்தத்திலேயே உகாரத்தில் ஆரம்பித்து மகாலட்சுமியுடைய வைபவத்தை இந்த லோகத்துக்கே பறக்க பேசுகிறார். அவருடைய கடைசியிலையும் பார்த்தால் அவாவரச்சூழ் அரியே அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்று குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்து அறிந்தார் பிறந்தே உயர்ந்தே அப்படின்னு பிறந்தார் உயர்ந்தேன்னு ஊழ ஆரம்பித்து இத்தில் முடிச்சிருக்கார். அதனால் நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிற ஒரு விஷயம், 1102 பாசுரங்களும் மகாலட்சுமியுடைய வைபவத்தை பேசுகிறதுக்காகத்தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும். நம்மளால் இது அதிசயோக்தியாக நான் சொல்லலை, இது கண்டரவேன பெரியவாள் சொல்லியிருக்க ஒரு விஷயந்தான் இது. அதனால் திருப்பாவில நடு 10 பாசுரங்களும் மகாலட்சுமியுடைய பிரபாவத்தை பேசக்கூடிய ஒரு 10 பாசுரங்கள். அகாரம் அதாவது 3-ம் 10 மகாரம்னு சொன்னோம். மகாரமும் பார்த்தால் மகாரம் அப்படின்றது ஜீவாத்மாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கே அடிமையான ஒரு விஷயம். எல்லாரும் சரீரத்தை தான் பார்க்குறோம். ஒரு இப்போ இந்த ஸ்ரீகாந்த் அப்படின்னு பெயர் வச்சுருக்கத்தும் இந்த சரீரத்துக்கு தான் பெயர் வச்சுருக்குது வச்சுருக்காள். எல்லாரும் அவாவா ஜீவாத்மாவாக பார்க்குறோம், அவாவால் ஜீவாத்மாவாக பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, பார்க்கறது இல்லை. ஏன்னா இந்த லோகத்தில் யாருமே ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஆத்மாவை பார்க்க முடியுமான்னு கேள்வி கேட்டால் பிரத்யக்ஷத்தினால பார்க்க முடியாது, அனுமானத்தினாலையும் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்றது இருக்கிறபடினால, சித்தாந்தம் அப்படி சொன்னபடினால ஆத்மாவை கொஞ்சம் பார்த்து தான் பாரேன், பார்க்க முடிந்தால் பாரேன்றது உபநிஷத்தை. ஏன்னா ஆத்மாவை பற்றி சொல்லும்பொழுது அது உபநிஷத்தே வாலாகிர சதபாகசிய சததா கல்பித்தசிய ச பாகோ ஜீவ சவிஜ்ஞயா சதாம் தர்மா அகர்ஹிதம்னு சொல்லி வாலாகிர சதபாகசிய அந்த குதிரையினுடைய வாலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நுனி அந்த ஒரு கேசத்தை எடுத்து வாலாகிர சதபாகசிய அந்த கேசத்தை எடுத்து அதை 1000 நுனியாக வெட்டி 1000 தடவை வெட்டி அந்த 1000 மறுபடியும் ஒரு 1000 அந்த 1000 ஒன்று எடுத்து மறுபடியும் ஒரு 1000 தடவை வெட்டி பார்த்தால் அது எவ்வளவு அணுவாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அணு தான் சததா கல்பித்த சித அந்த மாதிரி ஒரு அணு தான் ஜீவன் சொல்கிறது. வாலாகிர சதபாகசிய அதுலேயும் சததா கல்பித்த சிச்சான்னு பாகோ ஜீவகா சவிஜ்ஞயா அப்படி தெரிஞ்சுக்கணும் ஜீவனை, அப்படி அணுவாக இருக்கக்கூடியவன் தான் ஜீவன் தெரியறது. சதாம் தர்ம இதுதான் சத்த தர்மம்னு சொல்கிறது, தர்மம்னு சொல்கிறது. அதனால் ஜீவாத்மாவை அறிந்து கொள்வதுன்றது ஆத்மாவை அறிந்து கொள்வதுன்றது அவ்வளவு சாத்துரியமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஆத்மா எப்படிப்பட்டதுன்றதை தெரிஞ்சுன்ட்டால் நாம் மேல்லோகத்துக்கு அதாவது மேல் நிலைக்கு நம்மளை நாமளே நம்ம போயிடுவோம். இந்த ஆத்மாவுடைய தன்மை எப்படி தெரியும் அப்படின்னா ஆச்சாரியனுடைய சம்பந்தம் முழுசாக இருந்தால்தான் தெரியும். ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லைன்னா நமக்கு தெரியறது ரொம்ப கஷ்டம். இது எப்படி புரியுறது அப்படின்னா கீதையில் பகவானே சொல்கிறான், வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாத்தி நரோபராணின்னு சொல்கிறான். எப்படி நாம் ஒரு அழுக்கு சட்டையை கைட்டி வச்சுட்டு அழுக்காயிடுத்துன்றதுனால புது சட்டையை போட்டுக்கிறோமோ அதை மாதிரி இந்த அழுக்காக இருக்கக்கூடிய இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த சரீரத்தை விட்டு விட்டு ஆத்மா இன்னொரு ஒரு சரீரத்தை புதுசாக ஒரு சரீரத்தை ஏற்றுக்கிறதுன்னு சொல்கிறான். அப்படி இருக்கிறப்போ இந்த ஆத்ம ஜானத்தை பெறுறதுன்றது ரொம்ப கஷ்டம். சாதாரணமாகவே இந்த ஆத்ம ஜானத்தை நம்மளால் பெற முடியாது. எம்பெருமான் அந்த ஆத்ம ஜானத்தை நமக்கெல்லாம் தெரிவிச்சிருக்கான். அது நமக்கு புரியுமோ புரியாதோன்ற காரணத்தினால்தான் அது புரியல அப்படின்னு எடுத்துக்க முறமேன்றதுக்காக தான் நாச்சியார் 21-30 பாசனங்களுக்குள்ள ஆத்ம ஜானத்தையும் ஆத்மாவுடைய சுரூப ஜானத்தையும் இவள் ஸ்பஷ்டமாகவே சொல்கிறார். இது தத்துவப்பிரகாரம் பார்த்தாலும் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்ற பாசுரம் எம்பெருமானை பார்க்குறோம். 25வது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்ற பாசுரம். இப்போது தத்துவ பிரகாரம் பார்த்தாலும் மொத்தம் 24 அச்சேதன தத்துவங்கள், 25வது தத்துவம் ஜீவன், 26வது தத்துவம் ஈஸ்வரன். இது நமக்கெல்லாம் இந்த தத்துவ ஜானம் ஸ்பஷ்டமாக இருக்கும். நமக்கெல்லாம் பிரகிருதி மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரம் பஞ்சமகாபூதங்கள் கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 ஏக்கம் மனசு இப்படி பார்த்தால் 24 அச்சேதன தத்துவங்கள். 1 25வது தத்துவம் நாம் ஜீவர்கள், 26வது தத்துவம் ஈஸ்வரன்.
காஞ்சிபுரத்தில் போய் பார்த்தால் தேவாதிராஜனை சேவிக்க போகும்போது அத்திகிரி மலைமையில் 24 படிக்கட்டு இருக்கும். 24 படிக்கட்டை ஏறி ஜீவனாக இருக்கக்கூடிய நாம் போகிறோம். நாம் போய் அங்கே மாமேகம் சரணம் விரஜன்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த பெருமாளை போய் நாம் அதாவது மாசு மோக்ஷ ஈஷியாமி மாசுச்ச அப்படின்னு சரணாகதி தத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக நாம் அங்கே போயின்ட்டுருக்கோம். அதனால் 26வது தத்துவம் ஈஸ்வரன்னு அப்படியே அஸ்மத் பாடசாலையில் கூட மதுராந்தகம் ஸ்ரீமத் அகோபில மட்ட பாடசாலையில் கூட பார்த்தால் இஞ்சிமேடு ஹரிசங்கர் 24 படிக்கட் வச்சு தான் கட்டியிருப்பார். இந்த பக்கமும் 24 படிக்கட், இந்த பக்கமும் 24 படிக்கட், ரெண்டு பக்கம் படிக்கட் இருக்கும். அதுக்கு அதில் பார்த்தால் 24 அச்சேதன தத்துவங்கள், 25வதாக போகிற ஜீவன் வித்யார்த்தி, 26வதாக இருக்கக்கூடிய அங்கே வேதாந்த தத்துவஜானத்தை போதிக்கக்கூடிய ஆச்சாரியன் அப்படின்னு, ஈஸ்வர சதிருஷமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அப்படின்னு நமக்கு புரியறதுக்காகவே அப்படி கட்டியிருக்கார். எழுத்துக்கள்லையும் பார்த்தால் கவர்கோம் சவர்கோம் டவர்கோம் தவர்கோம் பவர்கோன்னு 5-25 எழுத்துக்கள். அதில் 25வது எழுத்து மகாரம். அதனால் மகாரத்தை ஜீவனாக சொல்லியிருக்கா ஆண்டாளும். இதுதான் பிரணவம். இந்த பிரணவத்தை நமக்கு தெரிவிக்கிறது தான், இந்த பிரணவார்த்தங்களை தெரிவிக்கிறது தான் திருப்பாவை அப்படின்னு நம்மளால் ஸ்பஷ்டமாகவே சொல்ல முடியும். பிரணவத்தோடைய அர்த்தத்தை தான் இது தெரிவிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதனால் இந்த திருப்பாவை அப்படின்றது சாட்சாத்து வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஜகாச சாமவேதம் தம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு, எந்த வேதத்தை எம்பெருமானான ஹயக்ரீவன் மீட்டெடுத்து கொடுத்தாரோ அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை இந்த திருப்பாவை சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாந்த பிரகினோதி தஸ்மைன்னு ஸ்வேதாஸ்வத்தர உபனிஷத் வாக்கியம். பெருமாளே ஆச்சாரியனாக இருந்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறான். அந்த பிரம்மா வேதங்களை அத்தியனம் பண்ணி லோகத்தை சிருஷ்டி பண்ணுறார். வேதத்தில் எதா தாத்தா யதாபூர்வம் கல்பயத்து, வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி இந்த விஷயத்தை நமக்கு பிரம்மா போதிக்கிறார். இந்த லோகத்தை சிருஷ்டித்து சனகாதிகளை சிருஷ்டித்து அவர்களுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி வைக்கிறார். இப்போது இந்த வேதம் திருப்பாவை அப்படின்னு சொன்னால், வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த திருப்பாவையில் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் புரியாத விஷயங்கள் கூட இந்த திருப்பாவையில் சொல்லப்பட்டிரு, வேதத்தில் தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்களை கூட இந்த திருப்பாவையில் தெரிஞ்சுக்கலாம் நாம அப்படின்னால், சுவாமி தேசிகனே திவ்ய பிரபந்தத்தை பற்றி சொல்லும்பொழுது தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு தெளியாத மறைநிலங்களை பற்றி பேசுகிறார். இந்த தெளியா வேதத்தில் தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்களை கூட நாம் இந்த திவ்ய பிரபந்தங்களில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அது எப்படி தெரியும், தெளியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமேன்னு சொன்னால் வேதத்தில் தெளியாத விஷயங்கள்லாம் இப்படி தெரிஞ்சிருமா அப்படின்னால், மறை அப்படின்றது வேதம்னு ஒரு அர்த்தம். இப்போ தமிழில் மறைனா மறைக்கப்படுகிறதுன்னு ஒரு அர்த்தமாச்சே, அது எப்படி முடியும், யாருக்கு மறைக்கப்படுறது அப்படின்னால், மறைக்கப்படுறது தான் உண்மை. யாருக்கு அப்படின்னா, பகவத் பாகவத ஆச்சாரிய கட்டாட்சம் யாருக்கு இல்லையோ அவளுக்கு இந்த வேதார்த்தங்கள் மறைக்கப்படுகிறது. பகவத் பாகவத ஆச்சாரிய கட்டாட்சம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு இந்த வேதார்த்தங்கள் தெளிவாக புரிகிறது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த திருப்பாவையை தெரிஞ்சுக்கணும், பூர்த்தியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால், நாமோ ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தை அவலம்பித்து இந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிறகுதான் நமக்கு இந்த அர்த்தங்கள் ஸ்பஷ்டமாகவே புரியணும். இது யார் சொல்கிறா அப்படின்னா, சுவாமி தேசிகனே சொல்கிறார். ஸ்பட்டிக தல விகித விதீவ தேசிக தத்தேன சக்ஷுஷா ஜந்துஹு அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறா போல். எப்படின்னா, நல்ல பளிங்கு கல், அந்த பளிங்கு கல்லில் மாளிகை கட்டியிருக்கா, அது 4 பக்கங்கள்லேயும் விளக்கேற்றி வச்சுருக்கா, இது போராதுன்னு நடுவில் வேற ரத்னங்களாக கொட்டி வச்சுருக்கா. அந்த பளிங்கு கல்லில் எப்படி நவநிதி ரத்னங்களும் ஜொலிக்குமோ, எப்படி குத்து வழக்கில் இருக்கக்கூடிய 5 முகங்களும் ஜொலிக்குமோ, அதுபோல் யாருக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் இருக்கோ அவளுக்கு தேசிக தத்தேன சக்ஷுஷா ஜந்துகு, யாருக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் இருக்கோ அவளுக்கு இந்த அர்த்தங்கள் ஸ்பஷ்டமாக பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தால்தான் திருப்பாவையினுடைய ஒரு அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு நமக்கு தெரியாது. வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லவும் முடியாது. அது அந்த அளவுக்கு நமக்கு சக்தியும் இல்லை இல்லையா. அது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். வேதத்தினுடைய பூர்த்தியான அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் இந்த திருப்பாவையினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிக்க நாம் முயற்சி பண்ணலாம். இதையும்
பூர்த்தியாக அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஏன்னா துவன்யார்த்தம்னு சில பேர் சொல்கிறா, வெங்கியார்த்தம்னு சில பேர் சொல்கிறா, சுவாபதேசார்த்தங்கள்னு இருக்குது பெரியவாள் சொல்லியிருக்கா, பேர் எத்த வாஸ்தவிகமான அர்த்தங்கள்னு சொல்லியிருக்கா, ஆண்டாளுடைய யதார்த்தம் என்னன்றது தெரியணும் இல்லையா. ஆகையினால திருப்பாவையினுடைய பூர்த்தி அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த ஜென்மம் போருமா, இனி எத்தனை ஜென்மங்கள் ஓணுன்றது நமக்கு தெரியல. ஆனால் எங்கேருந்து வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிறது? அதனால் வேதத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சிக்க முடியாதுன்றபடினால இந்த சாட்சாத் பூமி பிராட்டியின் மூலமாக நமக்கு தெரிவிக்கப்பட்ட இந்த திருப்பாவினுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம். இதில் முதல் தனியன் நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணன்ற தனியம் ஏற்கனவே சாதித்தோம். பராசர பட்டர் இயற்றிய தனியன் இது. இதில் நம்ம கடைசி ரெண்டு வரி வருது. சுவோச்சிஷ்டாயாம் சிரஜனி கலிதம் யாபலாத் கிருத்திய புங்க்தே கோதா தஸ்யை நம இதம் இதம் பூயேவாஸ்து பூயஹான்னு. இது அப்படியே இந்த ரெண்டு ரெண்டு வரிகளும் சாட்சாத்து குத்துவிளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்ற பாசுரத்தை மனசில் வச்சுட்டு தான் இந்த தனியனியே பராசர பட்டர் இயற்றியிருக்காருன்றது நமக்கு தெரியுது இல்லையா. இந்த தனியன் எதுக்காக சேவிக்கணும் என்னால், ஆண்டாள் ஆண்டவனையே ஆட்கொண்டபடினாலே அவளுக்கு ஆண்டாள்னு பேர் நம்ம சொன்னோம். ஆண்டவனை எப்படி ஆட்கொண்டாள், ஆண்டவனெல்லாம் ஆட்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆண்டவனை ஆட்கொள்ள முடியும் இல்லையா. என் ஆண்டவனை எப்படி ஆட்கொள்ளணும்? முதற்கவியாழ்வார் சாதிச்சா போல கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பன்னிய பெருமாயன் என்ன பணில் நன்னி தென்குருகோர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு சாதிச்சா போல நாம் கண்ணன் உரளிலே கட்டுண்டான் அப்படின்னு நாம் சொன்னோன்னா, நாம் மனசில் நினச்சோன்னா நம்முடைய கட்டானது விடுபடுகிறது. அவன் சிறைச்சாலையிலே பிறந்தான் அப்படின்னு நினச்சோன்னா நம்முடைய சம்சார சாகரம்ன்ற சொல்லக்கூடிய அந்த காராகிரகமானது விடுபடுகிறது. அவன் ராத்திரியில் அர்த்தராத்திரியில் இருட்டில் பிறந்தான் அப்படின்னு நாம் நினச்சோன்னா நம்முடைய அஜ்ஞானம் நீங்கிறதுன்னு பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா. அப்படி பெருமாள் இப்படியெல்லாம் இருக்கான், நம்ம கட்ட நீக்கக்கூடிய லோகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அகிதங்களை நீக்கக்கூடிய பெருமாள்னா அப்பேற்பட்ட பெருமாளையே அவள் ஆட்கொண்டபடியினாலே நம்முடைய கஷ்டத்தை இவன் நீக்கிறான், அவனுடைய கஷ்டத்தை அவன் நீக்கிறா. ஆகையினால பெருமாளுடைய நம்முடைய கட்டு நம்முடைய அகிதங்களை அவன் போக்கடிக்கிறான், அவனுக்கு இருக்கக்கூடிய சில அகிதங்களை அவள் போக்கடிக்கிறாள். அதனால தான் ஆண்டவனையே ஆட்கொண்டபடியினாலே அவளுக்கு ஆண்டாள் அப்படின்னு திருநாமம் இருக்குதுன்னு சொன்னால். இப்படி பராசர பட்டரே இவ்வளவு வசதியான ஒரு விஷயத்தை நமக்கெல்லாம் காண்பிச்சு கொடுக்குறார் இல்லையா. இதுலேயும் அடுத்த தனியன் பார்த்தால் அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர் கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்குன்னு உய்யக்கொண்டாருடைய தனியன். இது தமிழில் பண்ண தனியன். இது திவ்ய பிரபந்தத்துக்கு ஏற்றா போலே தனி தமிழில் பண்ணியிருக்கார். அது சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட தனியன். இப்போது அன்னவயல் புதுவை ஆண்டாள், இது அன்னப்பறவைகள் விளையாடக்கூடிய சீவில்லிபுத்தூர்னு சொல்கிறார். இப்போது ஆண்டாள் எம்பெருமான அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த நோன்பை நோக்கிறாள். நேற்று பார்த்தோம் எதற்காக இந்த நோன்பு நோக்கப்படுகிறது. சாட்சாதாக தெரிகிறது கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்துக்காக ஏற்படுகிறது. எப்போவுமே இந்த சிருங்கார விஷயங்களில் ரெண்டு பேருக்கும் மத்தியில் சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு ஜந்துன்னு பார்த்தால் அன்னப்பறவை. ஏன்னா சுவாமி தேசிகனே சக்கரவர்த்தி திருமகனும் சீதா பிராட்டியும் பிரிஞ்சு இருக்கிறப்போ ஹம்ச சந்தேசகான்னு ஹம்சத்தை அன்னத்தை தான் தூடுவிட்டதாக காவியம் எழுதுகிறார். அதனால் அன்னம் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இவளும் கிருஷ்ணனோட மோகிதமாக இருக்கிறபடினால இவளுக்கும் அன்னம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா, அதாவது அன்னத்தை தூது விடுகிறதாகவே இவரும் சாதிக்கிறார். அதனால்தான் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அன்னம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீர் வளம் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல தான் அன்னம் இருக்கும். நீர் வளம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப நன்னாக இருக்குது. அங்கே பிறந்தபடியினாலே அவள் ஆண்டாள், அந்த அன்னவயல் புதுவை ஆண்டாள் அப்படின்னு ஆண்டாளுக்கு ஒரு விசேஷணம் போட்டு சொல்கிறார். புதுவை அழகான பெண் அர்த்தம்.
ஏன் இந்த இடத்துல ஏன் சொல்லணும் இதெல்லாம் அப்படின்னு கேட்டால், இப்போது நாயிகா பாவத்தில் ஆழ்வார்கள் எத்தனையோ பேர் பெருமாளை தன்னுடைய காதலனாக நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுறார், பாசுரங்கள் அமைக்கிறார். சில பேர் வியாக்கியானத்தை ஆரம்பிக்கும் பொழுதே பெரியவாள்லாம் பர்வத பரமானு வாசி அப்படின்லாம் சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது பெரியவாள் ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் வாசி, பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் வாசின்னு சொல்லும்பொழுது ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் எப்படி வாசின்னு பார்த்தால், ஆழ்வார்கள் என்ன பண்ணுறா, தன்னை நாயிகா பாவத்தில் ஏறிட்டு கொள்கிறார்கள். அவருடைய பாசுரங்களை பார்த்தால் வித்தியாசம் தெரியும். ஆனால் நாச்சியார் தானே ஸ்வயம் பெண்ணானபடினால அவருடைய பாசுரங்களில் பெருமாளை வர்ணிக்கக்கூடிய தன்மை வித்தியாசமாக இருக்கும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு அவள் பாடுற அந்த பாசுரத்தினுடைய ஒரு வித்தியாசம் நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியும். ஆனால் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் அப்படின்னு ரங்கநாதனத்தில் மையல் கொண்டாள், அதுவும் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதனிடத்திலேன்னு சொல்கிறார். இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் போடணும் வியாக்கியானத்தில் அப்படின்னு கேட்டால், இவள் படுத்துன்ட்ருக்க ரங்கநாதன் மேலே மட்டும் ஆசைப்படலையே, இவள் நின்றுன்ட்ருக்க ரங்கநாதன் மேலேயும் ஆசைப்பட்டாள்ன்ற தெரியுது. ஏன்னா அவளுடைய திருமொழிகள் அப்படி தான் வரது இல்லையா. படுத்துன்ட்ருக்க ரங்கநாதனை பார்த்து இவள் இயங்கினாள், இதோடு நிறுத்தலை, நின்றுன்ட்ருக்க ரங்கநாதனுக்கிட்டையும் இவள் இயங்கினாள். இப்போது ஒருத்தர் இரவு நண்பகலாகி நண்பகல் இருளாகி வாகில இரவு என்னிட செய்ய மாறிலன்னு ஒரு கவி ரங்கநாதனுடைய ஒரு அழகை பற்றி பாடுறார். இந்த சோழவள நாடே வந்து சோறுடைத்தது அப்படின்னு, சோழ நாட்டில் எப்போவுமே அன்ன சமிருத்தி உண்டு. இன்றைக்கும் தஞ்சாவூர் டெல்டாவில் அவளுக்கு விவசாயம்தான் தொழிலாக இருக்குது இல்லையா. அப்படி இருக்கிறப்போ சோழ நாட்டினுடைய காவிரி கரையில் ஆச்சரியமாக படுத்துட்டுருக்கான் எம்பெருமான் ரங்கநாதன். அதுதான் திருப்பானாழ்வாருடைய அமலானாதிபிரானில் பார்க்குறப்ப கூட, ஆபாத சூடம் அனுபூய அஹிம்சையானாம். இப்படி நம்ம தனியனே பண்ணுறோம். அப்போ எப்படி பெரிய நம்பிகள் அமலானாதிபிரானுக்கு இப்படி ஒரு ரங்கநாதனை ஆழ்வார் அனுபவிக்கிறார்னு சாதித்தாரோ, அதே போல் ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ரங்கநாதனுக்கு எப்படி நாம் ரங்கநாதனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு எப்படி தனியான நம்பிக்கை. அதனால் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை அரங்கர்க்கு, இல்லையா, இவருடைய பாசுரங்கள்னால் அரங்கர்க்கு பெருமை சேர்க்கிறாள்னு சொன்னார் உய்யக்கொண்டார். அதுவும் நாச்சியார் திருமொழியில் சொல்லும்பொழுது, கண்ணாலங் கோடித்து கண்ணி தன்னை கைப்பிடிப்பான், தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசியிழந்து, அண்ணான் தெருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே அப்படின்னு ரங்கநாதனை பார்த்து அவ்வளவு ஏக்கத்தோடு பாசுரங்களை பாடுறார். அப்போது நாச்சியாருக்கு ஒரு அபிப்பிராயம், ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அபிப்பிராயம். இப்போது இந்த பாசுரத்தினால நமக்கு போன பாசுரமே நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் சுப்தம் உத்போத்திய எழுப்பணும்னு ஆயிடுது. இப்போ இந்த பாசுரத்தினாலே ரங்கநாதனை ஸ்பஷ்டமாகவே சொல்கிறான்னு தெரியுது. பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமேன்னு அடித்து சொல்லும் பொழுது அப்போ அவளுக்கு அவளோட ரங்கநாதன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு ஸ்பஷ்டமாக தெரியுது. ஆனால் தான் பட்டரும் உத்போத்திய கிருஷ்ணம்னு சொன்னார். இப்போ இந்த விஷயங்களை தெரிய வச்சு, இந்த விஷயங்களை தெரிய வச்சு அவனை எழுப்பணும் அப்படின்னும் பொழுது சாதாரண ஜனங்கள்னால பெருமாள் இடத்துல கட்டளை இட முடியுமா அப்படின்னு கேட்டால், கட்டளை இட முடியும். ஏன் அப்படி எப்படி கட்டளை இட முடியும் அப்படின்னால், ஒரு மாயம் பண்ணுறவன் இல்லையா, அவனை மாதிரி ஒரு மாயை யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட மாயன் அவன். அப்போ அந்த மாயனை எப்படி பண்ண முடியும் அப்படின்னால், இவன் நந்தகோபன் ஒருத்தன். இப்போ எப்படி எழுப்புறவனை எதனால் அவன் நப்பின்னையோடு சேர்ந்து இருக்கான். இப்போ நந்தகோபன், நந்தகோபனுடைய மைத்துனன் கும்பன்னு பேருன்னு பெரியவா எடுத்திருக்கா. அப்போது அவனுக்கு ஒரு பெண் நப்பின்னை நீலான்னு பேர். அப்போது அவன் நப்பின்னை எப்படி அவன் கல்யாணம் பண்ணிண்டான்னு இருக்கு. மதம் பிடித்து போன ஒரு 7 எருது மாடுகளை அடக்கி நப்பின்னையை கிருஷ்ணன் மணந்து கொண்டான் அப்படின்னு தெரியறது. அதனால் நப்பின்னை இடத்துல அவனுக்கு மோகம் அதிகம். எல்லாமே மோகம் அதிகமானபடினால அவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டாக வேறு இருக்குது இல்லையா. அவனுடைய அப்பா பார்த்த பாருங்க வசுதேவன் தேவகி, நந்தகோபன் யசோதா, மனைவிகள் பாருங்க ருக்மிணி நப்பின்ன. அப்போது அவன் எப்பேற்பட்ட மாயனாக இருப்பான் இல்லையா. திருமதி ஆழ்வார் சொல்கிறா போல, ஆயனாகி ஆயர்மங்கை வேயத்தோல் விரும்பினாய், ஆயனென்னை யாவர் வல்லர் அம்பரத்தொடு இம்பராய், மாயமாய மாயை கொள் அதன்றி நீ வருத்தலும், மாயமாயம் ஆக்கினாய் உன் மாயமுற்றம் மாயமே அப்படின்னு திருச்சந்த விருத்தத்தில் எல்லாம் மாயமே அப்படின்னு ஆழ்வாரே ஸ்பஷ்டமாக சொல்கிறார் திருமதி ஆழ்வார்.
அதே போல் நம்மாழ்வார் சொல்லும்பொழுதும், சூட்டுணன் மாலைகள் தூயனை ஏந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந் தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் அப்படின்னு மாயை எடுத்து சொல்கிறார் அவர். பெருமாள் மாயாவி மாயா மாத்திரந்து காஸ்னேன அனபிவியக்த ஸ்வரூபத்வாத் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தில் பிரம்மசூத்திரக்காரர் சொல்லும்பொழுது மாயா சப்தசிய ஆச்சரியவாசின்னு பாஷ்யக்காரர் சொல்கிறார். அப்படி பல ஆச்சரியங்களை பண்ணக்கூடியவன் அவன். அப்போ அப்படி ஆச்சரியங்களை பண்ணுற எம்பெருமானை எப்படி எழுப்பணும்? இந்த விஷயங்களை சொல்லி எழுப்பணும் இல்லையா? அப்படி எழுப்பினா தானே எழுப்ப முடியும். இங்கே போயிட்டு நாம் வந்து அவன் சேஷத்துவம் தாசத்துவம் அவனுக்கெல்லாம் உணர்த்தணும். நாம் அவன் எழுந்திருப்பான் எழுந்திருப்பான்னு வாசலில் உட்காந்துட்டுருந்தா எவ்வளோ நாள் வாசலில் உட்கார்றது இல்லையா? அதனால் அவனுக்கு தாசத்துவ சேஷத்துவாதிகள்லாம் உணர்த்தி இல்லையா, சுவாமி நான் உன்னுடைய தாசன் வந்துருவேன் வாசலில் நிற்கிறேன். சரி எப்படி தாசன்? இதனெல்லாம் தாசன் சுவாமி, நான் உனக்கு சேஷபூதன், நான் உனக்கு வந்திருக்கேன், என்னை வந்து பாருங்கோ கடாட்சிங்கோ, உங்களுடைய திவ்ய கடாட்சம் என் மேலே படணும், இப்படியெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லையா? அப்படி சொன்னால் தானே முடியும். இல்லைனா அவன் பாட்டுக்கு நப்பின் மேலே இருக்கக்கூடிய மோகத்தினால் அவன் உள்ளேயே இருப்பானே. அப்போ இது எப்படி தெரிகிறது அப்படின்னால், ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் காண்பித்த ஒரு வழி. விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார்? ராமனை எழுப்புறார், கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தசே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாண்ணிக்கம்னு சொன்னார் விஸ்வாமித்திரர். கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம். இப்போ நான் அவர் ஒன்றும் சந்தியாவந்தனம் பண்ணனே, அவர் ஒன்றும் எழுந்துக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் 10 மணி வரைக்கும் கூட தூங்கலாம். வைகுண்டத்தில் திருப்பாறுகடலில் எப்போவுமே படுத்துட்டுருக்கவர் தானே, அவரை ஏன் எழுப்பணும் அப்படின்னால், ஜெய கோசலைக்கு மகனாக பிறந்துட்டப்பா நீ, ஆத்மானம் கோசலைக்கு மகனாக பிறந்து விட்டாய், லோகத்தில் மகனாக பிறந்தபடினால ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு. இப்போது தசரதன் புத்திரகாமேட்டியாக மன்னியா ராமன் வந்து பையனாக பிறந்தான் சாக்ஷாத் எம்பெருமான் இல்லை, அவன் முடிவு பண்ணிட்டான். அங்கே யாரை தசரதனை தகப்பனாக நினச்சிக்கிறது எடுத்துக்கிறதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இது ஒரு வியாஜம், புத்திரகாமேட்டியாக மண்ணு அதில் வந்து நான் பிறக்கிறேன்றதெல்லாம் ஒரு வியாஜம். அவன் என்றைக்கோ எங்கேயோ முடிவு பண்ணிட்டான், தசரதன் தான் எனக்கு அப்பான்னு சொல்லிட்டு. அதே போல் இங்கே நந்தகோபன் தான் எனக்கு அப்பா, வசுதேவன் தான் எனக்கு அப்பான்னு எம்பெருமான் கண்ணன் முடிவு பண்ணிட்டான். அப்போ முடிவு பண்ணபடினால நீ முடிவு பண்ணிட்டப்பா, நீ முடிவு பண்ணி இங்கே லோகத்தில் வந்து அவதரிச்சிட்டியே, கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம் விதிவசத்தினால நீ பூலோகத்துக்கு வந்து அவதரிச்சுட்ட, ஆகையினால நீ என்னை கடாட்சம் பண்ணியே ஆகணும், நீ எழுந்து வெளியில வா அப்படின்னு எப்படி விஸ்வாமித்திரர் தெய்வம் ஆன்மீகம் பண்ணணும் அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லி எழுப்பினாரோ, அதே போல் நாமளும் எழுப்பினோம் உத்போத்திய கிருஷ்ணம். இதையெல்லாம் சொல்லி 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 எம்பெருமானை எழுப்பணும்னு. அதனால தான் ஆண்டாள் சொல்கிறா, கண்ணாளன் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் தின்னார்ந்த திருந்த சிசுபாலன் தேசியழந்துன்னு சொல்லும்பொழுது என்ன, அவங்ககிட்ட போய் சொல்லுங்கோ பேணும் ஊர் பேரும் அரங்கமேன்னு சொன்னான் இல்லையா? அப்படி ஏன்னா அப்பேற்பட்டவன் உள்ளே படுத்துட்டுருக்கான். இப்போது நான் எவ்வளவு தாசன், நான் எப்பேற்பட்ட தாசன் எம்ப லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னான்னு சொல்கிறா போல, நான் லக்ஷ்மணனை போல உனக்கு தாசன், அத்தியந்தம் கைங்கரியம் உனக்கே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தாசன் நான் இல்லையா? இப்போ ஏற்பட்ட தாசன் நான் வாசலில் வந்து நின்றுருக்கேன். ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு. உன் கண்களை பார்க்கறதுக்காகவே நான் வந்திருக்கேன், உன் கண்களை பார்க்கறதுக்கு வந்திருக்க என்னை போய் நீ உபேட்சை பண்ணலாமா? நீ எப்படி என்னை உபேட்சை பண்ண முடியும்? ஆகையினால உன்னை சேவிக்கிற ஒரு காரியத்தை தவிர எனக்கு வேறு ஒரு காரியம் இல்லைன்னு ஆழ்வார் எப்படி சாதிக்கிறாரோ, அதே போல் உன்னை அடையிற காரியத்தை தவிர எனக்கு ஒரு வேறு காரியம் இல்லை அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார் ஸ்பஷ்டமாக இந்த இடத்துல இல்லையா? இதுதானே இங்கே இங்கே எதனை சொல்ல போகிறா, உனக்கே நாமா செய்வோம்னு, எனக்கே இதே உனக்கே நாமா செய்வோம்னு திருப்பாவையில் சொல்கிறா. ஆழ்வார் சொல்லும்பொழுது இதை, எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடை வீடின்றி மன்னி தனக்கேயாக என்னை கொள்ளும் ஈதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறாரா இல்லையா? அப்படி கண்ணனை எழுப்புறா இவ்வளோ ஆழ்வார், நம்மாழ்வார் போல உனக்கே நாமா செய்வோம்னு திருப்பாவையில் சொல்லி இவ கண்ணனை எழுப்புறதாக அமைஞ்சிருக்கு இல்லையா? அதுவும் எப்படி எழுப்புறா, வராக அவதாரத்தினுடைய விஷயங்களை சொல்லி நினைவுபடுத்தி எழுப்புறா. நீதானப்பா கண்ணா அன்னைக்கு சொன்னியே, ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தேன்னு சொன்னியே, அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திம்னு சொன்னியே, நான் என் பக்தர்களை அழிச்சுட்டு போகவேன் அபயம் சர்வபூதேபியா ததாமியதத் விரதம் மகம் மமான்றது உன்னது தானே, உன் நீ சொன்ன வாக்கியம் தானே, சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சேன்னு நீ சொன்ன வாக்கியம் தானே. அதனால் இதை எல்லாத்தையும் சொல்லி எழுப்புறா இல்லையா? நீல கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ அப்படின்னு
உன்னை, அதுவும் உன்னை அடையிறதுக்காகவே நான் வந்துவிட்டேன் இல்லையா. நீ என்னை வந்து பாருன்னு சொன்னேன், சுலப உபாயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா. ஆழ்வார் சொன்னால் போல, கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீளக் கடல்கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோன்னு நீ தானப்பா சொன்ன. அப்படி நீ சொன்ன விஷயத்த மறுபடியும் உனக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன்ற. இது சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகாக பெரியவாள்லாம் ஒரு வாக்கியம் சொல்லுவாள், ஸ்மாரையேத் நத்து சிக்ஷையேத் அப்படின்வா. நான் வந்து உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உனக்கு சிக்ஷை பண்ணலன்னு சொல்லுவாள். ஆனால் இந்த இடத்துல பிராட்டி சிக்ஷை பண்ணுறதாகவே கூட எடுத்துக்கலாம் இல்லையா. பல சந்தர்ப்பங்களில் கௌசல்யை தசரதனுக்கு உபதேசம் பண்ணான்னு ராமாயணத்தில் இருக்குது இல்லையா. சீதர் ராமருக்கு உபதேசம் பண்ணான்னு இருக்குது. முனிவர்கள்லாம் பார்த்து ராமர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறா, நீ இங்கேயே இருக்கணும், இங்கே ராட்சசாலெலாம் வந்து தொந்தரவு பண்ணுறா, எங்களால் அனுஷ்டானங்களை பண்ண முடியலன்னு சொல்கிறா. அப்போ அப்படியா பண்ண முடியலையா, சரி நான் இங்கே இருக்கேன்னுக்கா. அதுக்கு சீத்தை சொல்கிறா, நீரோ காட்டில் அலையிறேன்றதுக்காக வந்திருக்கேர். இப்போது நீர் வந்து முனிவர்களுக்கெல்லாம் வாக்கு கொடுக்குறேரே எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறா ராமாயணத்தில் ஒரு இடத்துல. சத்தியசந்த மகாபாகாக ஸ்ரீமன் லக்ஷ்மண பூர்வஜான்னு கூப்பிட்டு அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு ஆழ்வார் சொன்னால் போல சீதா பிராட்டி அந்த இடத்துல சொல்கிறதா இருக்குது ஸ்லோகம். நீ இது பண்ணுற காரியம் சரியா, நாம் ஏதோ எதுக்கோ வந்திருக்கோம், ஆனால் அந்த காரியத்தை விட்டுட்டு நீர் வந்து இப்போ முனிவர்களுக்கெல்லாம் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறா. அப்போது இந்த வாக்கை கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது அவருடைய வேலை இல்லையா. அப்போது நீ வராக புராண காலத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது உன்னுடைய வேலை. அந்த வேலையை விட்டுட்டு நீ நப்பின்னையோடு துயில் கொண்டு இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்குறா போல கேட்டுண்டு இந்த இடத்துல அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு சூடி கொடுத்தாலை சொல்லு அனு சூடி கொடுத்த சுடர்கொடியே பல்வர தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம். ஸ்பட்டமாகவே அரங்கற்குன்னு சொன்னால் திருப்பி இவளே அது படுத்துன்றிருக்க பெருமாளை சொன்னால் இப்போ நின்ன பெருமாளுக்கு சொல்கிறான் இல்லையா. மந்திபாயும் வடவேங்கட மாமலைன்னு சொல்லும் பொழுது நின்ன வேங்கடம்னே சொல்கிறா இல்லையா. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவின் அணையான் அந்திபோல் நிறத்து ஆடையும் அதன்மேல் அயனை படைத்தோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரேன்னு நின்ன வேங்கடம்னே சொல்கிற. இப்போது அப்படி இந்த பெருமாளுக்கும் அந்த பெருமாளுக்கும் சேர்த்தா போலே நாச்சியார் இந்த பாசுரங்களை அமைத்தாள் அப்படின்னா அது வந்து அதிசயோக்தியாக இருக்காது. அப்படி ரங்கநாதனும் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனும் ஒன்று அப்படின்றது நமக்கு தெரியறது இல்லையா. தேசிகனும் திருவரங்கமென திகழும் கோயில்தானேன்னு சொல்லிட்டு அதிகார சங்கத்தில் அதை பற்றியும் பெருமாளை பற்றியும் சொல்லும்பொழுது கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்புன்னு சொல்லி வேங்கட வெறுப்பன விளங்கும் வேத வெறுப்பேன்னு சொன்னார். அதே போல் இங்கேயும் உய்யக்கொண்டார், வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்குன்னு. அப்படி வேங்கடவர்க்கு சொன்ன விஷயத்தை தான் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாச்சியார் இந்த தனியன்கண்ணால் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம், நாச்சியார் நமக்காகவே இந்த திருப்பாவை 30 பாசுரங்களையும் கொடுத்து அந்த வேங்கட எம்பெருமானான மலையப்ப சுவாமியினிடத்திலும் ரங்கநாதனிடத்திலையும் நமக்கு ஒரு பக்தியை வளரச் செய்தால் சரணாகதியை சரணாகதியை செய்து கொள்ள அவள் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தால்னு நம்மளால் ஸ்பஷ்டமாக சொல்ல முடியும். இதோடு இந்த உபன்யாசம் முடிகிறது. தனியன் உபன்யாசம் அடுத்தது முதல் பாசுர உபன்யாசத்தை அடுத்தது பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.